அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 128. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ஆய்குடி அமர் சேவா சங்கத்தினுடைய இயன்முறை மருத்துவர் பொற்செல்வி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 15 ஆண்டுகால பணி அனுபவம் மிகுந்த ஒரு மருத்துவர். தன்னுடைய பணியை சிவகாசியில் இருந்து அவர் தொடங்கி இருக்கிறார் என்பது நம் மண்ணிற்கு அது ஒரு பெருமை என்றே நாங்கள் கருதுகின்றோம். அவர் தன்னுடைய சுய விவர குறிப்பிலே நீண்ட பயணங்கள் செய்வது தனக்கு பிடித்தமான ஒன்று என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எப்பொழுதுமே பயணங்கள் மட்டுமே மிகப்பெரிய அனுபவத்தையும் மனிதர்களை குறித்த புரிதல்களையும் இயற்கை குறித்த புரிதல்களையும் தரும். எனவே அவருக்கு அந்த பயணிப்பது என்பது மிகவும் பிடித்தமான செயல் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக சமையல் செய்வது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சூழலிலே சமையல் செய்வதிலிருந்து பெண்கள் தப்பித்துக் கொள்வதையே விரும்புகின்றார்கள். ஆனால் அவர் மருத்துவராக இருந்து எனக்கு சமைப்பது என்பது மிகவும் பிடிக்கும் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்காக நூல்களை வாசிப்பது அவருக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக அவருடைய அந்த திறன் சார்ந்த அறிவு, கணினி சார்ந்து இயங்குவதிலும் அவருக்கு பெரு விருப்பம் இருக்கின்றது. அதற்கு மேலாக அவர் இப்பொழுது குறிப்பிட்டதை போல அவருடைய குடும்பமே ஆசிரியர் குடும்பமாக இருக்கிறது. அவருடைய தாத்தா முதலாக அவருடைய சித்தி பெரியம்மா அம்மா முதலாக அனைவருமே ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், தமிழ் பற்று மிகுந்தவர்கள். இன்று அவர்கள் நம்மிடையே நல்லதொரு நூலினை தேர்ந்து ஒரு நல்ல மருத்துவராக நம்மிடையே வருகின்றனர். குரு சிவராமனையா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நலம் 360 என்ற நூல் குறித்து பேச இருக்கின்றார்கள். சென்ற வாரத்திலே நாம் இயற்கை மருத்துவம் குறித்த ஒரு நூல் அறிமுகத்தை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று உடல்நல விழிப்புணர்வு சார்ந்த ஒரு நூல், காலத்திற்கு ஏற்ற நூல், இன்றைய இளைய சமுதாயத்திற்கும் அனைத்து வயதினருக்குமான ஒரு ஏற்ற நூல் என்பதாகவே கருத முடிகிறது. எனவே உங்களுடைய நூல் கருத்துரையை நாங்கள் கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் உங்களை இங்கே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மருத்துவர் கு சிவராமன் அவர்களினுடைய நலம் 360 என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு ஆய்குடி அமர் சேவா சங்கம் இயல்முறை மருத்துவர் திருமதி பொற்செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மைக் மியூட்ல இருக்கீங்களா அம்மா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்நிகழ்வில் இணைந்துள்ள அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இங்கு கருத்துரை வழங்க வாய்ப்பு வழங்கிய முனைவர் நா அருள்மொழி அவர்களுக்கும், இந்நிகழ்வினை அறிமுகம் செய்த ஆங்கில பேராசிரியர் திருமதி கல்யாணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நூலாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் எழுதிய நலம் 360 என்னும் நூல். இந்நூல் ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்த ஒன்று. நலம் 360 வெறும் மருத்துவ கட்டுரைகளின் தொகுப்பு மட்டுமல்ல, நாம் மறந்து போன உணவு பழக்க வழக்கங்களையும் அஞ்சரை பெட்டியின் அவசியத்தையும் இன்ன பிற நலவாழ்வு குறிப்புகளின் தொகுப்புகளின் மொத்த அத்தியாயம்தான் இந்த நூல். ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், நலவாழ்வு என்பது மருந்து மாத்திரை கஷாயம் ECG சார்ந்தது அல்ல. ஆரோக்கியம் என்பது சிக்ஸ் பேக் உடம்பில் கட்டமைக்கப்படுவது இல்லை. 600,000 பாலிசி மூலம் அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கவும் முடியாது. அஞ்சரை பெட்டியிலும் அடுப்பங்கரை பரணில் கவிழ்த்தி வைத்த தவளை பானையிலும் ரசம் வைக்கும் ஈய சட்டியிலும் மாடக்குழியில் பத்திரப்படுத்திய அகல் விளக்கிலும் நம்முடைய வாய்க்கால் வரப்பு ஓரங்களில் வளர்ந்து நிற்கும் நீர்முள்ளி கீழாநெல்லி கரிசாலை கண்மை மருதாணி பற்று புளிப்பில்லா பொரிச்ச குழம்பு சுண்டுவார் ரசம் ஆகியவற்றில் நங்கூரமிட்டு இருந்தது. நமது நலவாழ்வு நெடுங்காலமாக இவ்வாறு நங்கூரமிட்டு நம்முடைய முன்னோர்களால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இன்று நாம் அந்த பாதையிலிருந்து விலகி வணிக நோக்கம் கொண்ட சந்தையின் பிடியில் சிக்கி எவ்வாறு நம்முடைய வாழ்வையும் நலவாழ்வையும் மருத்துவர்களின் கைகளில் கொடுத்திருக்கிறோம் என்பதை ஆசிரியர் சிவராமன் அவர்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இவ்வாசிரியரை பற்றி பரவலான கருத்து ஒன்று உண்டு. இவரது படைப்புகள் உணவு குறித்த விழிப்புணர்வை விட உணவு மீதான பயத்தை தூண்டுகிறது என்று ஒரு கருத்து உண்டு.
நம்ம யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இவரோட வீடியோஸ் அடிக்கடி பார்த்துருப்போம், ஷார்ட்ஸ் மாதிரியும் பார்க்குறோம். அவர் வந்து பயமுறுத்துற மாதிரியே தான் பேசுவார், நீங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமா அவருடைய கருத்துக்களை எடுத்துரைப்பார். நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், ஒரு கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைக்க வேண்டும் என்றால் அதற்காக அவர் எவ்வளவு உழைத்து இருப்பார், எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பார் என்று நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆசிரியரை பற்றிய முன்னுரையில் இவர் கடந்த 10 ஆண்டுகளாக உடலுக்கு நலம் பயக்கும் உணவுகள் என்னும் தலைப்பில் ஆய்வுகள் செய்து வருகின்றார். ஆய்வு கட்டுரைகளை தவறாமல் சமர்ப்பித்தும் வருகின்றார். இவர் எழுதிய 6ஆம் திணை, 7ஆம் சுவை ஆகியன தமிழ் சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. இன்று நம்முடைய அடுப்பங்கரைகளில் சிறுதானியங்களின் வாசமும் முடக்கத்தான் கீரை தோசையும் நடமாடுகிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் அவரது படைப்புகளும் ஃபேஸ்புக் யூடியூப்பில் வலம் வரும் வீடியோக்களும் மட்டுமே. மருத்துவர் கு. சிவராமன் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நிறைய ஆய்வுகள் செய்து என்ன உணவுகள் யாருக்கு என்ன பலன் அளிக்கும், என்ன உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும், ஐரோப்பிய சந்தை வணிகத்தில் என்னென்ன உணவுப் பொருட்கள் என்ன விதமாக விளம்பரப்படுத்தப்படுகின்றது, நாம் அதை நம்பி எவ்வாறு ஏமாந்து போகின்றோம் என்பதையெல்லாம் குறித்து தெளிவாக ஆய்வுகள் செய்து வருகின்றார். ஆனந்த விகடனில் இந்நூல் தொடராக வெளிவந்த பொழுது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்து விகடன் வெளியிட்ட ஒரு கட்டுரையும் ஃபேஸ்புக்கில் உண்டு. நாம் அதை வாசிக்கும் பொழுது நிறைய பெரியவர்கள், வயதானவர்கள், எங்க அம்மா கையில சாப்பிட்ட சாப்பாடு, என்னோட பாட்டி கையில சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் அதை ரீகலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை அந்த கட்டுரையில பகிர்ந்திருப்பாங்க. நம்ம இந்த நூலுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். இந்த நலம் 360 என்னும் இந்நூல் மொத்தம் 24 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. அவை அனைத்துமே உடல் நலம் சார்ந்தவை. ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு பொக்கிஷமாக நாம் படித்து அதை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளோடு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் மருத்துவர் அவர்கள். இந்த குறுகிய நேரத்தில் அவை அனைத்தையும் எடுத்துரைப்பது என்பது இயலாத ஒன்று. என்னால் இயன்ற அளவு இந்நூலின் முக்கியத்துவத்தை உங்கள் மனங்களில் பதிய வைக்க விளைகின்றேன். முதல் அத்தியாயத்தில் நம் இன பழக்க வழக்கங்கள் நல பழக்கங்களே என்னும் தலைப்பில் மருத்துவர் சில விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறந்தவுடன் நாம் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள், அதாவது நம்மால் மறக்கப்பட்ட பழக்க வழக்கங்களை விரிவாக எடுத்துரைக்கின்றார். உதாரணமாக சேலையில் தொட்டில் கட்டும் பழக்கம், சங்கு பாலாடை ஆகியவற்றின் முக்கியத்துவம், தாய்ப்பாலின் முக்கியத்துவம், நடை வண்டியின் முக்கியத்துவம் ஆகியவற்றை எடுத்துரைக்கின்றார். நம் முன்னோர்கள் சேலையில் தொட்டில் கட்டும் பழக்கத்தையே பின்பற்றி வந்தனர். நாமும் ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை சேலையில் தொட்டில் கட்டித்தான் வளர்ந்தோம். ஆனால் இன்று விதவிதமான தொட்டில்களை நாம் பார்க்கின்றோம். அவற்றில் படுக்கும் பொழுது குழந்தையினுடைய முதுகெலும்பினுடைய வளர்ச்சி எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அத்தோடு சேலையில் கட்டிய தொட்டிலில் மட்டுமே குழந்தைக்கு போதுமான காற்றோட்டம் இருக்கும், எந்தவித தீங்கும் அணுகாமல், பூச்சி பொட்டு அணுகாமல் குழந்தை நிம்மதியாக உறங்க முடியும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். பாலாடை என்பது நம்முடைய முன்னோர்கள் குழந்தைகளுக்கு மருந்து புகட்டுவதற்காகவே கண்டுபிடித்த ஒரு ஒரு பொருள். இன்று நாம் பாலாடையை மறந்து ஸ்பூனிலும் சின்ன சின்ன அந்த சொட்டு மருந்து குழாய்களிலும் குழந்தைகளுக்கு மருந்தை கொடுக்கின்றோம். பாலாடை வந்து டைரக்டா நேரடியாகவே நம்மளுடைய தொண்டைக்குழியில் அந்த குழந்தைக்கு செலுத்த வேண்டிய மருந்தினை எடுத்து செல்கிறது. நம்ம ஸ்பூன்ல கொடுக்கும் போதோ இல்ல இந்த சொட்டு மருந்து குழாய்களில் கொடுக்கும் போதோ அது அவ்வாறு நேரடியாக உள்ளே செல்வதில்லை. அது குழந்தைக்கும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றது, கொடுக்கின்ற தாய்மார்களுக்கும் அது சிரமமாக இருக்கின்றது. எனவே பாலாடையை பயன்படுத்துமாறு பரிந்துரைக்கின்றார். நடைவண்டியின் முக்கியத்துவத்தை முக்கியமாக இதில் எடுத்துரைத்துள்ளார். இன்று நாம் நடைவண்டிக்கு மாற்றாக வாக்கர் என்னும் ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். நம்முடைய இல்லங்களில் நாம் அதை பார்க்கலாம். ஒரு குழந்தை அதில் அமர்ந்திருக்கும், அது தானாக இழுத்து கொண்டே அவ்வாறு சென்று கொண்டே இருக்கும். இன்றைய தாய்மார்களுக்கு அது மிகவும் இலகுவான ஒரு விஷயமாக இருக்கின்றது. குழந்தை அதில் உட்கார வச்சுட்டு நாங்கள் கிச்சன்ல வேலை செய்யலாம், குழந்தை அதில் உட்கார்ந்துருக்கும் நாங்கள் இன்ன பிற வேலைகளை பார்க்கலாம் என்று அவர்கள் அதை இலகுவான ஒரு பொருளாக எடுக்கின்றார்கள். ஆனால் நடைவண்டியின் மூலமாக மட்டுமே ஒரு குழந்தை
கைகளை ஊன்றி எழுந்து கைகளால் பிடித்து தானாக முயற்சி செய்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றது. ஆனால் வாக்கரை பயன்படுத்தும் பொழுது ஒரு குழந்தைக்கு அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அங்கே நாம் கொடுப்பதே இல்லை. அக்குழந்தையை நேரடியாக நாமே கொண்டு போய் வாக்கரில் வைக்கின்றோம். குழந்தையை அதை பயன்படுத்தி வலம் வர ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு செய்யும் போது நடைவண்டியை பயன்படுத்தும் போது அதன் மூலமாக குழந்தையினுடைய நடை வந்து சீராக்கப்படுகின்றது. குழந்தையினுடைய தசை திறன் மேம்படுத்தப்படுகின்றது. குழந்தையினுடைய எலும்புகளுக்கு உறுதியும் கிடைக்கின்றது. மாறாக இதை விடுத்து நாம் வாக்கரை பயன்படுத்தும் பொழுது குழந்தையுடைய தசை திறன் குறைகின்றது. அது குழந்தையின் எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியான பல எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வித்தடுகின்றது. இதை அறியாமல் இன்றைய இளம் தாய்மார்கள் இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது, குழந்தைக்கும் இலகுவாக இருக்கின்றது என்று இந்த வாக்கரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர் எடுத்துரைக்கின்றார். இரண்டாவது அத்தியாயமாக மாந்தமும் பசி மந்தமும் என்னும் தலைப்பில் ஒரு அத்தியாயத்தை தொடங்குகின்றார். கடந்த கால் நூற்றாண்டுகளாக நம்முடைய வழக்கொழிந்த ஒரு சொல்லாக இந்த மாந்தம் என்பது மாறி வருகின்றது. என்னுடைய சிறு வயதில் நான் அடிக்கடி இந்த மாந்தம் மந்தம் என்னும் சொற்களை கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே பசி மாந்தம் மந்தம் என்னும் சொற்களை நாம் அதிகமாக கேள்விப்படவில்லை. அது வழக்கொழிந்து வரும் ஒரு சொல்லாக மாறிவிட்டது என்று மருத்துவர் கூறுகின்றார். இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் இன்றைய தாய்மார்கள் பெரிதும் எதிர்கொள்ளும் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க, என் குழந்தை வாயே திறக்க மாட்டேங்குது, என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றது, அதுக்கு பசிக்கிறதே இல்லை. நான் எனக்கு ஒரு இளம் தாயே தெரியும். அவங்க வந்து காலையில எந்திப்பாங்க, அவங்க டைம் ஃபுல்லா அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, ஒரு 2 ஹவர்ஸ் சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்புறம் திருப்பி அந்த குழந்தை தூங்கும், மறுபடியும் எந்திரிச்ச உடனே மறுபடியும் சாப்பாடு ஊட்டுவாங்க. அவங்களுடைய அந்த நாட்களில் பாதி நேரத்தை வந்து அவங்க சாப்பாடு ஊட்டுதலையே செலவழிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைய இளம் தாய்மார்கள் எடுத்துரைக்கின்றார்கள். நிறைய பேர் டாக்டர்ஸ்கிட்டையும் போறோம், இந்த மாதிரி என்னோட குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே மருத்துவரை நாடுகின்ற ஒரு தாய்மார்கள் கூட்டமும் இருக்கின்றது. இந்த அத்தியாயத்தில் ஒரு குழந்தை ஏன் உணவை வெறுக்கின்றது, ஒரு குழந்தைக்கு ஏன் பசி எடுக்கவில்லை, ஒரு தாய் தனது குழந்தையின் பசி அறிந்து எவ்வாறு அமுது வழங்க வேண்டும் என்பதை குறித்து ஆசிரியர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். உணவூட்டலின் முதல் படி வந்து பசியை தூண்டுதல். இன்றைக்கு நம்மளுடைய தாய்மார்கள் வந்து அந்த பசி தூண்டல் அப்படின்ற அந்த முதல் படியவே வந்து மறந்துடுறாங்க. ஒரு டைம் 8 மணியா கரெக்டா நீ சாப்பிடணும், 10 மணியா நீ வந்து படிக்கணும், அப்புறம் தூங்கணும். அந்த உணவூட்டலின் முதல் படியான அந்த பசியை தூண்டுவது என்பது இன்றைய காலத்தில் மறந்தே போய்விட்டது. நம்மளுடைய சிறு வயதிலே நாம் அந்த தாளிப்பின் வாசம், ஒரு தோசை சுடுற வாசம், அதெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய நாசியில் உணர்ந்திருப்போம். நாம் அந்த பசியை, நம்மளோட பசி அதுல தூண்டப்பட்டிருக்கோம். நம்மள நிறைய பேர் அதை உணர்ந்திருப்போம். அப்ப அந்த பசி தூண்டி நம்ம வந்து கிச்சனுக்கு போய் அம்மா என்ன சாப்பாடு, நாங்க சட்னி அரைக்கிறீங்களா, தேங்காய் சட்னியா, அதெல்லாம் நம்ம கேட்போம். இன்றைக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதில்லை. ஏதோ ஒரு ரெடிமேட் மிக்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல அந்த வாசமான நிறைய வீடுகள்ல வந்து அந்த கருவேப்பிலை தாளிப்பு அதெல்லாம் இல்லவே இல்லை. மிக்சியில அப்படியே அரைச்சு அதுல இருந்து டைரக்டா எடுத்து அப்படி பிளேட்ல போட்டு சாப்பிடுற குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து மருத்துவர் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள், நீங்க வந்து பசியை தூண்டணும் முதல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவா கூறுகிறாரு. அதோட இந்த இந்த உணவு குறித்த இந்த புரிதல் வந்து குழந்தைய வயிற்றில் இருக்கும் போதே, அதாவது ஒரு தாய் தனது குழந்தைய வயிற்றில் தாங்கும் போதே, கர்ப்பமாக இருக்கும் போதே இந்த இந்த உணவு குறித்த புரிதலை வந்து அத்தாய்க்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அத்தோடு இந்த சிறு குழந்தைகளுக்கான ஒரு பஞ்சமூட்ட கஞ்சி, நேந்திரம் பழங்கஞ்சி, பஞ்சசூரணம் போன்று நாம் மறந்து போன ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களின் செய்முறைகளை இந்த அத்தியாயத்தில் அவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அதோடு அவர் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கின்றார். அது என்னவென்றால், நவீன மருத்துவத்தால் இன்று கருச்சிதைவுகள் குறைந்திருக்கின்றன, தாய்சேய் மரணங்களின் விகிதமும் குறைந்திருக்கின்றது, குழந்தைகளின் இறப்பும் குறைந்திருக்கின்றது, நம் அனைவருடைய வாழ்நாளும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கின்றோமா, அதுதான் பெரிய கேள்விக்குறி என்று மருத்துவர் கூறுகின்றார்.
நம்மளுடைய ஆரோக்கியம் மருந்து மாத்திரைகளை சார்ந்துதான் இன்று இருக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம ஒரு தடுப்பூசி போட எடுத்துட்டு போறோம், அப்புறமா ஒரு வயசுல காய்ச்சல் சளி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு காலம் ஃபுல்லா நம்ம ஒரு மருத்துவரோட துணை இல்லாம நம்மளுடைய குழந்தைய நம்ம வளர்த்துறது இல்ல அப்படிங்கறத அவர் ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாரு. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் வந்து மருந்து மாத்திரைகள்ல இல்ல, உங்களுடைய அடுப்பங்கரையில தான் இருக்குது. நீங்க சரிவிகித உணவு உங்கள் குழந்தைக்கு அறிமுகப்படுத்துங்க. நீங்க கன்சிவா இருக்கும் போதே, கர்ப்பமாக இருக்கும் போதே சரிவிகித உணவை நீங்கள் உண்ணுங்கள், பசியை தூண்டும் முறையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இத்தோடு இந்த இரண்டாவது அத்தியாயத்தை முடிக்கின்றார். மூன்றாவது அத்தியாயத்தில் உணவே மருந்தாகும் மரபு என்னும் தலைப்பை கொடுக்கின்றார். இத்தலைப்பில் வாழ்வின் அனைத்து படிநிலைகளுக்குமான சிறப்பு உணவுகளை பற்றி எடுத்துரைக்கின்றார். நம்மளுடைய தமிழர் மரபிலே இந்த படிநிலையில் இந்த உணவு உண்ண வேண்டும், இந்த பருவத்திலே இந்த உணவு அருந்த வேண்டும் என்று ஒரு பாரம்பரியம் இருந்து வந்தது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை. ஆனால் இப்போது அந்த பழக்கங்கள் எல்லாம் மாறி நாம் அனுதினம் அரிசி உணவையும் அனுதினம் இட்லி தோசை அதோடு சிக்கன் சார்ந்த உணவுகள் அவைகளுக்கு நம்ம இயல்பாகவே அந்த பழக்கத்துக்கு மாறி போயிட்டோம். அதை வந்து அவர் வந்து தவறுன்னு எடுத்துரைக்கிறாரு. அதோடு நம்ம என்ன சிறப்பு உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் நமக்கு நினைவுறாரு. நம்முடைய கற்பிணிகள் வந்து மாதுளங்க ரசாயனம் எடுத்துக்கிடுவாங்க குழந்தை வயசுல இருக்கும் போதே. அது வந்து குழந்தையோட அந்த ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தும், தாயோட ஜீரண சக்தியையும் அந்த மாதுளங்க ரசாயனம் வந்து மேம்படுத்தும். அதோட பிரசவித்த தாய்க்கு வந்து மருந்து பொடிகளை வந்து நம்ம ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னுமே ஒரு சில கிராமங்கள்ல இந்த மருந்து பொடிகளை வந்து நம்ம தயார் செய்து கொடுக்குறோம், அது நம்ம இன்னும் வழக்கத்துல இருக்குது. அதோட கைப்பிள்ளைக்கு உரை மருந்துன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்தை பின்பற்றுகிற எல்லாருக்குமே இந்த உரை மருந்து பற்றி தெரிஞ்சிருக்கும். பிறந்த குழந்தையில இருந்து 5 வயது வரை அது ஒரு சந்தன கட்டி மாதிரி இருக்கும், அது லேசா ஒரு அம்மியில வச்சு உரசி அந்த அந்த தண்ணியை குழந்தையோட நாக்குல வைப்பாங்க. அது வந்து குழந்தையோட நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தும், இம்யூனிட்டியை வந்து மேம்படுத்தும். அது வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. நானும் என் குழந்தைக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட குழந்தைக்கு நான் அதை கொடுக்கல. அது வந்து யாரும் இப்ப பின்பற்றுறது இல்லை. அதே மாதிரி தாய்மார்களுக்கு பால் சுரக்க நம்ம சுறா போட்டு கொடுக்குறோம். பூப்பெய்திய பெண்களுக்கு உளுந்தங்களியும் நாட்டுக்கோழி முட்டையையும் கொடுக்கணும். ஆண்களுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து எந்த படிநிலைகளையும் உகந்தது என்று கூறுகிறார். அதே போல் வயதானால் கடுக்காய் பிஞ்சு சூரணத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார். இந்த அத்தியாயத்திலேயே மிகவும் முக்கியமாக சர்க்கரை நோயை எவ்வாறு நாம் வெல்வது, இது மரபு வழி நோய் என்று நாம் எல்லாருமே அறிந்த ஒன்று. அம்மா அப்பாவுக்கு இருக்கா அப்ப எனக்கும் கண்டிப்பா வந்துடும், நான் 40 வயசு ஆனோடனே சீனி சாப்பிட மாட்டேன், நான் வாக்கிங் போவேன், நான் சப்பாத்தி சாப்பிடுவேன்னு நம்ம ஒரு மாதிரி மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றுகின்றோம் என்று ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். இந்த சர்க்கரை நோயை எவ்வாறு வராமல் காப்பது, அதற்காக ஒரு பொடியை அவர் வந்து பரிந்துரை செய்கின்றார். அந்த பொடியின் பெயர் வந்து வெத்தய கூட்டு பொடி. இந்த பொடியை வந்து தொடர்ந்து நாம் சிறு வயதிலிருந்தே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து 99% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் வந்து என்னுடைய இளம் வயதிலிருந்தே இந்த வெந்தய கூட்டு பொடியை உங்களுடைய உணவுல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த சர்க்கரை நோயை பற்றி பின்னாடி ஒரு அத்தியாயத்துல இன்னும் சிறப்பாக எடுத்துரைக்கின்ற, நான் அதை உங்களுக்கு விரிவாக சொல்றேன். அடுத்தது வந்து காய்ச்சல் அப்படின்னு ஒரு அத்தியாயம் தனியா வச்சிருக்கிறாரு. இந்த காய்ச்சல் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ் நம்ம இந்த கொரோனாக்கு அப்புறம் காய்ச்சல் வந்தாலே நம்ம ரொம்ப பதறி போயிடுறோம், உடனே குழந்தைய தூக்கிட்டு போறோம், என்னென்ன பரிசோதனைகள் உண்டோ அது எல்லாமே செய்யறோம். ஆனா மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காய்ச்சல்ங்கிறது ஒரு தனி நோய் கிடையாது, உங்க உடல்ல இருக்க வெள்ளை அணுக்கள் கிருமிகளோடு ஒரு யுத்தம் நடத்தும், அப்போது கிளம்பும் வெப்பமே காய்ச்சல் என்கின்றார். உங்க உடலுக்குள்ள வேற ஏதாவது தேவையில்லாத பொருள் கிருமிகள் ஏதாவது உள்ள நுழையும் போது இந்த வெள்ளை அணுக்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காக போராடும், அப்ப வந்து உங்களோட உடல்நிலை வெப்பம் வந்து அதிகரிக்கும், அதுதான் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இவ்வளவு பதறி போய் குழந்தைங்களை தூக்கிட்டு போய் உடனே எல்லா டெஸ்டையும் பண்ற அளவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பதிலாக என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்க. ஒரு மழைக்காலம் வருது அப்படின்னா அப்பவே உங்க குழந்தைக்கு சளி பிடிக்கும்னு தெரியும், ஒரு வெயில் காலம் வருதுன்னா ரொம்ப வேர்க்குன்னு தெரியும். அப்ப அந்த நேரத்துல அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்கள் என்று ஆசிரியர் பரிந்துரைக்கின்றார்.
அவ்வாறு எடுக்கும் பொழுது நாம் இந்த சளி தொல்லையில் இருந்தும் அதிகமாக வேர்க்கும் போது டீஹைட்ரேட் ஆகும், உடலின் நீர் சமநிலை வந்து மாறும். அந்த சூழ்நிலைகளை வந்து எதிர்கொள்ள நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஆசிரியர் பரிந்துரைக்கின்றார். நம்ம இந்த டெங்கு ஃபீவர் வந்தப்போ இந்த நிலவேம்பு குடிநீர் வந்து ரொம்ப பிரபலமாச்சு, நம்ம எல்லாருமே அதை குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறமா இப்போ ரீசன்ட் டேஸ்ல எல்லாருமே மறந்துட்டோம். அந்த டைம்ல வந்து ரொம்ப எல்லா வீட்லயுமே நிலவேம்பு குடிநீர் இருக்கும், அதை தொடர்ந்து குடிச்சோம். அப்புறம் கொரோனா வந்தப்போ மறுபடியும் குடிச்சோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பழக்க வழக்கங்களுக்கு மாறிட்டோம், காஃபி டீ அந்த மாதிரி எல்லாருமே மாறிட்டோம். ஆசிரியர் வந்து அதை தவறுன்னு சொல்றாரு. 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்க இந்த நிலவேம்பு குடிநீரை எடுத்துக்கோங்க, ஜீரக கஷாயம், துளசி கஷாயம், உங்க வீட்டை சுத்தி இருக்கிற அந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கஷாயம் குடிங்கன்றாரு. அந்த ஓமம் கற்பூரவள்ளி இலையை வந்து உங்க வீட்டுல வளர்த்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரெகுலரா அப்படின்னு. அது மூலமா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சளி தொல்லையில இருந்து காப்பாத்தலாம். இந்த டான்சில், அடிநாய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம சீராக ஒரு உடல்நிலையோடு அந்த குழந்தையை நீங்க வளர்க்க முடியும் அப்படின்னு ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். இது இதோட 4வது அத்தியாயம் முடியுது. 5வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, கசப்பும் துவர்ப்பும் நோயை எதிர்க்கும், இதுதான் இதோட தலைப்பே. இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து நிறைய தொற்று நோய்கள் நமக்கு வருது, பிளேக், காலரா, இப்ப ரீசெண்டா எஃபோலா வைரஸ், நான் சின்னதா இருந்தப்பெல்லாம் எய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய தொற்று நோய்கள் வருது. அந்த தொற்று நோய்கள்னால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து எவ்வாறு பாதிக்கப்படுது அப்படின்னு தெளிவா கூறுறாரு இதுல, இந்த அத்தியாயத்துல. அதோடு இந்த இப்படி இந்த தொற்று நோய்கள் நம்ம தாக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன முன்னேற்பாடோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்றாரு. இந்த மருத்துவரோட நூல்களை நீங்க தொடர்ந்து படிச்சா இல்ல அவரோட வீடியோவை பார்த்திருந்தா ஒண்ணு தெரியும், அவர் எப்பயுமே ஒரே ஒரு கருத்தை ரொம்ப வலியுறுத்துவார். நீங்க மொட்டை மாடியில போய் வெயில்ல நில்லுங்க, அதைத்தான் எல்லாத்துலயும் சொல்லுவாரு. எந்த புக் ஆரம்பிச்சாலும் மொட்டை மாடி சூரிய ஒளி அப்படிங்கறத ஆரம்பிக்காம அவர் அந்த இதை முடிக்கவே மாட்டாரு. இதுல அதான் சொல்றாரு, சூரிய ஒளியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின்ல இருக்கிற அந்த ஒரு இது வந்து வேற எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காது, எந்த உணவுப் பொருளையும் கிடைக்காது. விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில மட்டும்தான் கிடைக்குது. டெய்லி காலையில நீங்க சூரிய ஒளியில நில்லுங்க, அதுவே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு ஆணித்தரமா கூறுறாரு. அது இல்லாம நம்மளுடைய அரிசிக்கு மாற்றாக தூய மல்லி அரிசி, இந்த மாப்பிளை சம்பா அரிசி, நாம் மறந்து போட அந்த அரிசி ரகங்களை இதில் நினைவூட்டுகின்றார். நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த பட்டை தீட்டப்படாத அந்த அரிசி, அந்த அரிசிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைக்கின்றார். அத்தோடு அந்த பெரிய நெல்லிக்காய், சிவப்பு கொய்யா, எண்ணெய் குளியல், நாம் மறந்து போன மிக முக்கியமான விஷயம் இந்த எண்ணெய் குளியல். இன்றைக்கு எண்ணெய் குளியல்னாலே இளம் தலைமுறையினர் பயப்படுறாங்க, சளி பிடிச்சிரும், நான் எண்ணெயெல்லாம் தேய்க்கவே மாட்டேன் தலையில, நான் வந்து சீரம் வச்சிருக்கேன், இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் எண்ணெய் தேய்ப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா மருத்துவர் சொல்றாரு, ஆண்களுக்கு வந்து சனிக்கிழமை எண்ணெய் குளியலும், பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி 2 நாட்களும் அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று கூறுகிறார். அதே மாதிரி இயல்பாகவே டெய்லி எண்ணெய் எண்ணெய் தலையில தேய்க்கிறது, கைகால தேய்க்கிறதோட முக்கியத்துவத்தையும் அவர் வந்து எடுத்துரைக்கின்றார் இந்த அத்தியாயத்துல. இதோடு இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். 6வது அத்தியாயத்தில் ஒவ்வாமையை ஓரம் கட்டுவோம் என்று அலர்ஜியை நோக்கி செல்கின்றார். இன்னைக்கு பெரும்பாலான சிறு குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான முக்கியமான பிரச்சனை வந்து இந்த ஒவ்வாமை அலர்ஜி தான். இதுல இவர் அலர்ஜி வர முக்கிய காரணமா ஒரு சில காரணங்களை சொல்றாரு. என்னன்னா, முதல் காரணம் வந்து சரிவிகித உணவு நம்ம யாருமே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரிவிகித உணவுனா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. காய்கறிகளோட முக்கியத்துவத்தையும், நீங்க நான்வெஜும் சாப்பிடலாம், அட் த சேம் டைம் முளை கட்டிய தானியங்கள், பட்டை தீட்டப்படாத தானியங்கள்ல தான் இந்த சரிவிகித சத்துக்கள் முழுமையாக கிடைக்கின்றது. நாம் இன்று உண்ணுகின்ற இந்த அரிசி வந்து பட்டை தீட்டப்பட்டு வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்கின்ற ஒரு உணவாக இருக்கின்றது. நாம் அறியாமல் அந்த அரிசி உணவை அதிகம்கின்றோம், இட்லி தோசை என்று அதிகமாக அந்த உணவுகளையே நாடுகின்றோம் என்று கூறுகின்றார். அத்தோடு அத்தோடு இயற்கையாக விளைந்த பொருட்களை தவிர்த்து செயற்கை ரசாயனம் கலந்த உணவுகளை நாம் உண்ண தொடங்கிவிட்டோம் என்று கூறுகின்றார். இந்த காலத்துல நம்ம அந்த செயற்கை இல்லாம எந்த உணவுகளையும் சாப்பிட முடியாது, அதையும் அவரோட அவர் இந்த கருத்தையும் பதிவு செய்யறாரு. ஆனாலும் வந்து ஓரளவு நம்மளால் இயற்கை அளவு
இயற்கை விவசாயத்தில் விளைந்த பொருட்களை உண்ணலாம் என்று பரிந்துரைக்கின்றார். முக்கியமாக அவர் கூறுவது என்னவென்றால், அலர்ஜிக்கு முக்கிய காரணம் பாக்கெட்டுகளில் அடைத்த அந்த சிப்ஸுகள், நாம் பருகுகின்ற இந்த குளிர்பானங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், இவைதான் இவற்றுக்கு முக்கிய காரணம் என்று அவர் கூறுகிறார். இந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அந்த பாக்கெட்ல பின்னால நம்ம என்னென்ன பொருள் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல வந்து ஆர்டிபிஷியல் என்ஹான்சர் அப்படின்னு போட்டு அதுல பிராக்கெட்ல 162 172 அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி அவர் தெளிவாக இதுல போட்டிருக்காரு. அது என்ன ரசாயனம், அது எந்த இடத்துல யூஸ் பண்ற ரசாயனம், அதை எப்படி இவங்க உணவுல கலக்குறாங்க, அதனால உணவோட சுவை எவ்வளவு கூடுது. நம்முடைய குழந்தைகள்லாம் இன்னைக்கு அந்த லேஸ் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அந்த லேஸ் சாப்பிட்டா நமக்கே திருப்பி சாப்பிடணும் போல இருக்குது. அதுல இருக்க அந்த டேஸ்ட் வந்து நம்மளை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க டேஸ்ட் என்ஹான்சர் என்ன சேர்க்கிறாங்க, அதோட பாதிப்புனால குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு வருது. நிறைய இன்றைக்கு வந்து புற்றுநோய்கள் நிறைய பெருகிட்டு இருக்கு. இந்த புற்றுநோயின்னா கிடையாது, கண்கள் ஆரம்பிச்சு எலும்புகள்ல இருந்து மலக்குடல்ல இருந்து கர்ப்பப்பை வாயிலிருந்து வாய் இது குடல் புற்றுநோய், எல்லா புற்றுநோய் இப்ப நம்ம ரீசன்ட் டேஸ்ல கேள்விப்படுறோம். அதிகமா நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்திருக்கோம், எடுத்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடி இந்த அவங்களுக்கு கேன்சரா அப்படின்னு பேசியிருப்போம். இப்ப அப்படி இல்லை, நம்மளுடைய அருகாமையிலேயே நம்ம குடும்பத்திலேயே நம்ம வந்து அநேகம் பேரை கேன்சர் நோக்கி பறி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணமா அவர் சொல்றது இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை தான் அவர் மெயினா சொல்றாரு. அதோட அந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள், நம்ம இயற்கையாக விளைகின்ற அந்த உணவுப் பொருட்களின் மரபணுக்களை மாற்றி நாம் வேறு விதமாக அவைகளை தயார் செய்யும் பொழுது அது புற்றுநோய்க்கான முக்கிய காரணமாக இருக்கின்றது என்று கூறுகிறார். இதற்கு தீர்வாக அவர் கூறுவது என்னவென்றால், எந்த அலர்ஜிக்கும் எந்த ஒவ்வாமைக்கும் முழுமுதற் தீர்வு மிளகு மட்டுமே என்று அவர் கூறுகிறார். அதற்கு உதாரணமாக நமக்கே தெரியும் அந்த பழமொழி, 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டில் கூட உண்ணலாம் என்று. அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வாமை ஏற்பட்டா உடனே மிளகுதான் அவங்க சாப்பிட கொடுப்பாங்க. நம்மள மாதிரி உடனே டெர்மட்டாலஜிஸ்ட போறது இல்ல, உடனே 10,000 20,000 செலவழிச்சு மருந்துகளை வெளிப்புறத்துல அவங்க பூசிக்கிட்டது கிடையாது. இந்த ஒவ்வாமை வந்து நீங்க உடலுக்கு உள்ள எடுத்துக்கிற பொருட்கள்ல தான் சரியாகும், எக்ஸ்டர்னலா நீங்க கைகள்ல கால்கள்ல அப்ளை பண்ற மருந்துகள்னால சரியாகவே செய்யாது அப்படின்னு மருத்துவர் தெளிவா சொல்றாரு. அலர்ஜி உள்ளவர்கள் வந்து என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும், என்னென்ன உணவுகளை சேர்த்துக்கணும், இதெல்லாம் பத்தி தெளிவா இந்த அத்தியாயத்துல அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த அத்தியாயம் வந்து தலைவலி. இதுக்குமே ஒரு தனி அத்தியாயம் வச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே டெய்லி தலைவலிக்கும், எனக்கெல்லாம் டெய்லி தலைவலிக்குது. ஏதாவது அன்வான்டா ஏதாவது நடந்துருச்சு, இல்ல என் குழந்தை ஏதாவது என்ன டென்ஷன் பண்ணிட்டா, நான் சொல்றதை அவ கேட்கல அப்படின்னாலே எனக்கு தலைவலி வந்துடும். நம்ம எல்லாருமே இயல்பாவே இந்த தலைவலியே ரொம்ப கடந்து போயிட்டே இருக்கிறோம். அவர் மெயினா தலைவலி வர்றதுக்குன்னு ஒரு சில காரணங்களை சொல்றாரு. அதில் முதல் காரணம் என்னன்னா இரவு தூக்கமின்மை. நம்ம எல்லாருமே அந்த 6 to 7 மணி நேரம் இரவு வந்து கண்டிப்பா தூங்கணும் அப்படின்னு அது காலங்காலமா நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இப்ப வந்து இந்த ஐடி ஃபீல்டு நம்மளோட ஒர்க்கிங் இதனால எல்லாம் என்ன ஆகுதுன்னா தூக்க சமநிலை வந்து மாறுது. நான் நைட்டெல்லாம் வேலை செய்வேன், காலையிலெல்லாம் தூங்குவேன். அப்படி தூங்குனா உங்களுக்கு அதுக்குண்டான ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகாது. நைட்டு மட்டும்தான் இந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும். உங்களோட மூளை வந்து இந்த நேரத்துலதான் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு வந்து அதெல்லாமே ப்ரீ பிளான், உங்களோட உடம்புல அதெல்லாம் செட் பண்ணியே ஆல்ரெடி இருக்குது. அந்த சமநிலையை மாற்றும் பொழுது உங்களுடைய மூளையின் செயல்பாடுகள் மாறுகிறது, தலைவலி வருகின்றது என்று கூறுகிறார். காற்றோட்டமான வசிப்பிடம் இல்லாமை. அந்த காலத்துல நம்ம எல்லாம் ரொம்ப காற்றோட்டமா இருந்தோம், இப்ப அந்த வாய்ப்பே இல்லை. ஒரே பிளாட்டு அங்க இங்க எல்லாம் ஏசியில தான் இருக்கிறோம். அவர் சொல்றாரு நீங்க ஏசியை வந்து தவிர்த்துருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு பிறந்த குழந்தைகளை கூட நாம் வந்து ஏசியில தான் படுக்க வைக்கிறோம். சென்னையில எல்லாம் ஏசி இல்லாம இருக்கவே முடியாது, குழந்தையெல்லாம் வந்து ஏசி இல்லாம தூங்க வைக்கவே முடியாது. அப்படிதான் ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த ஏசியை பிறந்ததுல இருந்து நீங்க யூஸ் பண்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள் வரும், எவ்வளவு ஒரு தீமை அது விளைவிக்கும் என்பதெல்லாம் தெளிவா அவர் இந்த அத்தியாயத்துல சொல்லி இருக்கிறாரு. அதோடு இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றாருன்னா, மருத்துவர்களோட ஆலோசனையே இல்லாம நம்மளா போய் மெடிக்கல்ல போய் மருந்து வாங்கி சாப்பிடுவோம். நம்ம எல்லாருமே அப்படிதான், நானுமே அப்படிதான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனாலும் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா மெடிக்கல்ல போய் எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்டு வாங்குற அந்த மனப்பான்மை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து கண்டிப்பா மாத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க வீட்டுல ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம், இல்ல வேற ஏதாவது செய்யலாம், இயற்கையா ஏதாவது செய்யலாம். ஆனா இந்த மருந்து கடைகள்ல போய் ஒரு பாராசிட்டமால், அதுவும் முக்கியமா இந்த பாராசிட்டமால பத்தி ரொம்ப இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், பாமர மக்களுக்குமே தலைவலிக்குதா
ஒரு பாராசிட்டமால் சாப்பிடு, கால் வலிக்குதா பாராசிட்டமால், காய்ச்சல் அடிக்கா பாராசிட்டமால், என்னனாலும் நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு இந்த பாராசிட்டமால் தான். ஆனா அது எவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், நம்மளுடைய கிட்னில போய் நேரடியாக எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் காய்ச்சல் அடிக்குன்னா நம்ம 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த P250 அந்த சிறப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம். டாக்டர் அதை சொல்லி விடுவாரு, காய்ச்சல் அடிக்குதோ அடிக்கலையோ நீங்க வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்தை கொடுத்துடணும், ஏன்னா நிறைய காய்ச்சல் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு பிடிச்சு வந்துடும் அப்படின்னு அங்கிருந்து பயமுறுத்தி தான் நம்மளை அனுப்பியே விடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி தான், காய்ச்சல் அடிக்கோ இல்லையோ மருந்தை தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். அது எவ்வளவு பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஆசிரியர் தெளிவா இதுல எடுத்து சொல்றாரு. அதோட இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இன்றைய இளம் தலைமுறையினர் வந்து நிறைய சென்ட்டு, பர்ஃப்யூம், டியோ, அது இதுன்னு என்னதான் கணக்கே கிடையாது. அவ்வளோ பர்ஃப்யூம்ஸ், அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவர் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறாரு. இது தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உண்மையாவே உங்களுடைய தலைவலி அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று வந்து என்னதுன்னா, நம்மளுடைய கண் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி கண்ட கண்ணாடிகளை அணியக்கூடாதுன்றாரு. இன்னைக்கு வந்து நம்மெல்லாம் வந்து அந்த கூலர்ஸ் நம்மளே கடையில வாங்கிக்கிறோம், அதே மாதிரி நிறைய நேரம் சிஸ்டம் யூஸ் பண்றோம்னா அதுக்கு தான் அந்த ப்ளூ ரேஸ்னு ஒரு கண்ணாடி இருக்கு, அதை வாங்கி நம்மளே போட்டுக்கிறோம். நிறைய சிஸ்டமும் யூஸ் பண்றோம், நிறைய நேரம் மொபைல் போன் பாக்குறோம், நிறைய டிவி பாக்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது மருத்துவர்களோட பரிந்துரை இல்லாம கண்ட கண்ணாடிகளை நீங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதோட இன்னொன்று முக்கியமா என்ன சொல்றாருன்னா, தலைவலி என்பது தானாக சரியாகும் ஒரு உடல் நிகழ்வு. இது வந்து தன்னாலேயே சரியா போயிடும், நீங்க விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அதே சரியாயிரும். அதை விடாம அதுக்கு மாத்திரை மருந்து ஊசின்னு எடுக்கும்போது இன்னும் அதிகமா நீங்க பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. தேவையான ஓய்வு கொடுங்க, தேவையான அளவு தண்ணி குடிங்க, உங்க உடல் மீது அக்கறை செலுத்துங்க, நல்லா தூங்குங்க, தலைவலி தானால சரியாயிரும் அப்படின்றாரு. அதோட இந்த அத்தியாயத்துல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து தலைவலிக்குது, நான் முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போவேன், அவர் வந்து எனக்கு அந்த ஸ்கேன் பண்ணு இந்த ஸ்கேன் பண்ணு எல்லாம் எழுதி கொடுப்பாரு, ஆனா எனக்கு சரியாகாது. இன்னும் பக்கத்து வீட்டு அம்மா சொல்லுவாங்க, இல்லை நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன் எனக்கு அங்க போய் சரியா போச்சு, உடனே நான் இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இன்னும் அவங்க சொன்ன டாக்டர்கிட்ட போவேன். அவர் மறுபடியும் முதல்ல இருந்து நீங்க அந்த ஸ்கேன் எடுக்கணும் இந்த ஸ்கேன் எடுக்கணும், அதையும் நான் எடுப்பேன், அவர் கொடுக்க மாத்திரையும் சாப்பிடுவேன். இதுல மருத்துவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குன்னு ஒரே ஒரு மருத்துவர் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்ப மருத்துவர். நீ பிறந்ததுல இருந்து உன்னோட குழந்தைய அந்த டாக்டர்கிட்ட காமி, உன்னோட உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நீ இதுக்காக மருந்து சாப்பிடுற, உனக்கு இது ஒத்துக்காது, இந்த மருந்து உனக்கு அலர்ஜி, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட போ, உன்னுடைய குடும்பத்தை பத்தி தெரிந்த ஒரு மருத்துவர், உன்னுடைய அக்கறையா அனுசரணையா விசாரிக்கின்ற ஒரு ஆள்கிட்ட நீ போ அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு வந்து நமக்கே தெரியும், எல்லா மருத்துவமனைகளுமே வந்து மணி மைண்டட் தான், பண நோக்கு இல்லாம எந்த மருத்துவமனைகளுமே இல்லை. நம்ம எங்க போனாலுமே, ஈவன் நான் நேத்து தான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்பேன், நாளைக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா இல்லை நீங்க முதல்ல இருந்து எடுக்கணும். நம்ம நிறைய இதை நம்மளுடைய லைஃப்ல பார்த்துருப்போம், நேத்து தான் சார் எடுத்தேன் அப்படின்னா இல்லை இல்லை பரவாயில்ல அப்படி அதெல்லாம் எங்க ஹாஸ்பிட்டல்ல அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பேக்கேஜ், நான் இப்போ கன்சீவா இருக்கேன் நான் போறேன் அப்படின்னா நீ குழந்தை கன்சீவான நாள்ல இருந்து பிறக்கிற வரைக்கும் 3 லட்சம் ரூபா நீ கட்டிடு, குழந்தைய கையில எடுத்துட்டு போயிடலாம், அந்த மாதிரி பேக்கேஜ் அப்படி தான் சென்னையிலலாம் இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் தான். அதே மாதிரி ரொம்ப மணி மைண்டடா தான் நம்ம நம்மளுடைய மருத்துவத்தின் தரம் வந்து இப்ப ரொம்ப பணத்தை சார்ந்துதான் இருக்குது. நிறைய பரிசோதனைகள் அது இதுன்னு நிறைய மருத்துவ முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் அது வந்து மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு தூரம் உதவியா இருக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. அதனால நல்ல மருத்துவரை நீங்கள் கண்டுபிடியுங்கள், அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, பேச்சின் மூச்சு அப்படின்னு இதோட தலைப்பு. இதுல என்ன அப்படின்னா, நம்மளோட குரலோட முக்கியத்துவம், நம்ம எல்லாருமே பிறந்ததுல இருந்து அழுதல் சிரித்தல் எல்லாமே ஒரு குரல் வந்து எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக ஒரு குரல் அடையாளம் உண்டு. நான் பேசுறேன்னா பொச்சல்விதான் பேசுறாங்க அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி. அப்போ ஒரு தொற்று நோய் அணுகாமல் உங்களுடைய குரல் வலையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், ஒரு டான்சில் அடிநாயின், இப்போ நீங்க வந்து சின்ன குழந்தை 10 வயசுலயே டான்சில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, சின்ன அது சின்ன குழந்தையிலேயே பெரிய ஆள் மாதிரி குரட்ட விடும், பக்கத்துல படுக்க முடியாது, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அது அடிநாயிடுமா, தொண்டையில அடிநாயிடு வளர்ந்துருக்கு, நீங்க அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ட்டுவாங்க, உடனே கூட்டிட்டு போய் அறுவை சிகிச்சை. இப்படி அறுவை சிகிச்சை இல்லாம இந்த டான்சில் அடிநாயிடுலாம் வராம நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு முதல்ல சொல்றாரு. ஒருவேளை வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சை இல்லாம இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதே எடுத்துரைக்கிறாரு.
இந்த சிறு குழந்தைகளுக்கு நம்ம இந்த டான்சல்ஸ் அடினா எடுக்கும் மருந்துகளை கொடுப்பதையும் அறுவை சிகிச்சை செய்வதையும் ரொம்ப வன்மையாக இந்த ஆசிரியர் கண்டிக்கின்றார். இந்த நூலிலே அவற்றை எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்த விளக்கமான செய்முறைகள் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் இவற்றின் தீங்கையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். அடுத்து வந்து மெயினா இந்த தைராய்டு பத்தி தனியா ஒன்னே சொல்லியிருக்கிறாரு. இந்த தைராய்டு அப்படின்ற அந்த ஒரு கோளம், அது ஒரு ஹார்மோன், அந்த அது பாதிக்கப்படும் போது நம்ம உடம்புல என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த தைராய்டு வந்து பொதுவா பெண்களை தான் ரொம்ப அதிகமா பாதிக்கும். ஆண்களுக்கு வந்து எங்கேயாவது 2 பேருக்கு தான் தைராய்டு வரும், பெண்களுக்கு தான் நிறைய பேரை பார்த்தா கொஞ்சம் வெயிட் ரொம்ப போட்டுருவாங்க, கேட்டா உடனே தைராய்டு வந்துருச்சு அப்படின்றவாங்க. அதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒருக்க தைராய்டுக்குன்னு டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா அந்த மாத்திரை நிப்பாட்டவே முடியாது. டாக்டர் எப்ப போனாலும் டெஸ்ட் எடுக்கிறியா, இது 5% குறைஞ்சிருக்கு, ஓ மாத்திரையில 5 இதை கூட்டிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர மாத்திரை நிப்பாட்டுன்னு சொல்லவே மாட்டார். அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்னதுல இருந்தே நீங்க எவ்வளவு உங்களுடைய உடம்புக்கு வந்து எவ்வளவு அயோடின் தேவை அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. நமக்கு டெய்லி வந்து 150 மில்லிகிராம் அயோடின் இருந்தா போதும், அதை தாண்டி உங்களுக்கு உப்பே தேவையில்லை அப்படின்றாரு. இன்றைக்கு நாம் உண்கின்ற அந்த ஒரு வெள்ளையா நம்ம ஒரு உப்பை தான் இன்னைக்கு போடுவோம், அந்த மஞ்சளா ஒரு உப்பெல்லாம் நம்ம வாங்குறதே கிடையாது. எனக்கு நான் சின்னதா இருக்கும்போது சாக்கு பையில தான் ரோட்ல உப்பெல்லாம் விற்க வருவாங்க, அது அழுக்காதான் இருக்கும், அது வந்து அப்படி பியோர் வெள்ளையாலாம் இருக்காது, அது ஒரு மாதிரி பழுப்பு நிறமா இருக்கும் இல்லைன்னா அழுக்கா இருக்கும். அந்த உப்பை தான் நம்மெல்லாம் சின்னதுல சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த உப்பு பாக்கெட்டை பிரிக்கும் போதே அப்படி அப்படி ஒரு வெள்ளை கலரா இருக்கும், அந்த கல் உப்புமே அப்படி வெள்ளையாதான் இருக்கும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த செயற்கை உப்புக்காக நம்ம நிறைய அந்த உப்போட நிறைய ப்ராசஸ் பண்றோம், அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது அதுல அயோடினே இல்லாம ஆயிருது அப்படின்றாரு. அதனால இந்த உப்பையே நீங்க சாப்பிடாதீங்க, நீங்க அந்த இந்து உப்புன்னு ஒரு உப்பு இருக்கு அதுக்கு மாறுங்க, அது பிங்க் கலர்ல இருக்கும், நீங்க இந்த இந்த உப்பு வேண்டாம், இந்த வணிக சந்தைக்காக இது வந்து அயோடின் உள்ள உப்பு, அந்த உப்பு இந்த உப்புன்னு உங்களை ஏமாத்தாங்க, அதனால நீங்க இதை சாப்பிடாதீங்க, அந்த இந்து உப்பை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளை வந்து பரிந்துரைக்கின்றாரு. அதோட கடல் உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்றாரு. சின்னதுலதே நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து முள் இருக்கிற மீன்கள், முள் இல்லாத மீனை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி இல்லை, முள் இருக்கிற சின்ன சின்ன மீன்கள்ல தான் அந்த அயோடின் இருக்கு, அந்த கடல் கடல் மீன்கள்ல மட்டும்தான் அது இருக்குது. அதனால நம்ம நிறைய விலை கொடுத்து மீன் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, சின்ன சின்ன மீன்களை வாங்கி குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, சின்னதுலதே அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னொன்று முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்ம 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 குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளானு, அந்த நிறைய சந்தையில நிறைய பொருட்கள் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பானங்களில் எல்லாம் சோயா புரதம் மட்டும்தான் இருக்குது, அதுல வேற எதுவுமே கிடையாது, அதனால உங்க குழந்தைகளுக்கு எந்த ஊட்டச்சத்துமே கிடைக்காது அப்படின்றாரு. அவர் இதை குறித்து தெளிவா ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த கட்டுரையை சமர்ப்பிச்சு அதுக்காக தமிழரசின் கையால ஒரு விருது வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பானங்களை உங்க குழந்தைகளுக்கு அறிமுகமே படுத்தாதீங்க அப்படின்றாரு. வீட்டுல சத்து மாவு அரைச்சுக்கோங்க, பட்டை தீட்டாத தானியங்களால் தயாரிக்கப்பட்ட சத்து மாவு, அந்த சத்து மாவை குழந்தைக்கு கொடுங்க, நீங்க பூஸ்டையோ ஹார்லிக்ஸையோ அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி உங்க குழந்தைக்கு கொடுக்கவே வேண்டாம், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா நூலாசிரியர் சொல்றாரு. இந்த பட்டை தீட்டாத தானியம் பயிறு, அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த உலர்ந்த தானியங்கள் பல வகைகள், இதை வச்சு நீங்க வந்து சத்து மாவு தயாரிங்க, உங்க குழந்தைங்களுக்கு இந்த இதே வேண்டான்றாரு. அதே மாதிரி அந்த சின்ன பிறந்த உடனே கொடுப்போம்ல, அந்த மிக்ஸ் பண்ணி கொடுப்போம்ல, செர்லாக் செர்லாக் அது இது எதுவுமே வேண்டாம், செர்லாக், நெஸ்டம், ஹார்லிக்ஸ், பூஸ்ட். ஒரு சில பேர் வந்து பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், ஊட்டச்சத்து பானங்கள் அப்படின்னு மட்டும்தான் போடுவாங்க, இவர் வந்து பேரையே மென்ஷன் பண்ணிடுவார், நீங்க அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு. அதனாலவே எல்லாரும் பயப்படுவாங்க, இவர் என்ன என்னத்தனாலும் சாப்பிடாதுன்றாரு அப்படின்னு. அதே மாதிரிதான் பேரை மென்ஷன் பண்ணி சாப்பிடாதீங்க அப்படின்னே இதுல போட்டிருக்கிறாரு. அடுத்ததா வந்து பல் நோய்களை பத்தி சொல்ல வர்றாரு. நம்மளுடைய பற்களோட பராமரிப்பு என்பது நம்ம பாலூட்டும் நாட்களிலிருந்தே தொடங்குகின்றது. நான் எப்பவுமே நம்ம சொல்லுவோம், தினமும் 2 முறை பல் தேய்க்கிறோம், அதே மாதிரி ஃப்ளோரைட் கலக்காத பற்பசையை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பராமரிப்பு எல்லாம் ரெண்டாவதுங்க, நீங்க பற்களை பால் அடிக்கும் பழக்க வழக்கங்களை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற ஒண்ணும் சொல்லல, சாப்பிட்ட உடனே வாயை கொப்பளிச்சிருங்க, அது மட்டும் போதும் அப்படின்றாரு. நம்ம எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் இயல்பாவே வாயை கொப்பளிப்போம், ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்காது, அவர் அந்த பழக்கம் இல்லாதவங்கள ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாரு. இந்த இந்த பழக்கம் இருந்தா போதும் உங்களுக்கு பாதி பல் நோய் வராது அப்படின்றாரு. அதோட இந்த இதுல ஒரு ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லியிருந்தாரு,
என்னன்னா, உங்களோட சட்டப்பையிலிருந்தே பணத்தை உங்கள் கைகளால் கிழித்தெறிய வைத்துவிட்டு கூடுதல் வட்டியில் காலமெல்லாம் கடன் வாங்க வைக்கும் வணிக சித்தாந்த தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மை அதுதான், நம்ம நம்மளே பாக்கெட்ல இருந்து காசை கிழிச்சு எறிஞ்சிட்டு அவங்க நிறைய ஆட் எல்லாம் பார்ப்போம், உங்க பற்பயசையில உப்பு இருக்குதா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு நம்ம அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றோம். அவர் கரெக்டா சொல்றாரு, நீங்களே உங்க காசை கிழிச்சு எறிஞ்சிட்டு கடன் வாங்கி செலவழிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு தலைமுறையில நீங்க இருக்கிறீங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்புற மாதிரிதான் இருக்கும். ஒரு விளம்பரம் பார்த்தா, ஓ இது உண்மை போல, நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு மாறுறோம். அவர் அப்படி மாறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விளம்பரங்களை கண்டு மயங்காமல் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறார். அதோட முக்கியமான பிரச்சனை தலைமுடியை பத்தி ரொம்ப பேசுறாரு. அதோட இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய இளம் தரம் தலைமுறையினர் வந்து பொடுகு டேண்ட்ரஃப் அப்படின்னு அதுக்காகவே ஒரு அமௌண்ட் செலவழிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொடுகு வந்து தானாக சரியாகக்கூடிய ஒன்று. பொடுகு வர மெயின் காரணமே சரும உலர்வு தான். நீங்க உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது, அதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணி குடிச்சாலே போதுன்றாரு. நீங்க வெளிப்புறமா நிறைய ஷாம்பு மருந்து அதெல்லாம் தடவுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றாரு. நீங்க வெளிப்புறமா என்ன அப்ளை பண்ணாலும் இந்த பொடுகு சரியாகாது. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட டேண்ட்ரஃப்னு போனீங்க அப்படின்னா அவர் 1000 ரூபாய் இல்லாம மருந்து கொடுக்க மாட்டார். அதை தேங்க இதை தேங்கன்னு சொல்லி தான் அனுப்பி வைப்பாரு. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நீ போகவே செய்யாத டாக்டர்கிட்ட, தண்ணியை மட்டும் குடி, உன்னோட உடல் நீர் சமநிலை சரியாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு பொடுகே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட இன்னொன்று என்னன்னா, டை அடிக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் டை அடிப்போம். இப்போ ரொம்ப என்ன விளம்பரம்னா, இது மூலிகை டை, உங்களுக்கு வந்து இந்த கண்ணில் பிரச்சனை வராது, இதில் ஹென்னா மட்டும்தான் கலக்குறோம், அமோனியா கலக்கலை அப்படின்னு ரொம்ப விளம்பரப்படுத்துறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, மூலிகை டைன்னு ஒன்றும் உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்றார். நான் அடுத்து சொல்றேன், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கருப்பு வண்ணம் தரும் நிறமி மட்டுமே மூலிகை, அதை தலையில் நிறுத்துவது கேவலம்பு தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அந்த கருப்பு வண்ணம் வேணா அந்த மூலிகையில கிடைக்கலாம், ஆனா அதை தலையில் நிறுத்துறது வந்து இந்த கெமிக்கல் குழம்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட அந்த தலைமுடி தைல ஒரு தயாரிப்பு வந்து இந்த அத்தியாயத்துல கொடுத்துருக்காரு. நம்ம என்னென்ன பொருட்களை சேர்த்து ஒரு தைலம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மெயினா இதுல வந்து இதைத்தான் அவர் சொல்றாரு, இந்த பொடுகு இந்த டை இதை ரெண்டையும் பத்தி ஒரு விழிப்புணர்வு உங்கள்கிட்ட இருக்கட்டும், அதுக்காக நீங்க தனியா மருத்துவரை நாட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள், அது வந்து இயல்பாகவே நீங்க உடனே டாக்டர்கிட்ட போகாதீங்க அப்படின்றாரு. ஒரு குழந்தை பூ பெய்யுது, முதல்ல இர்ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா லெக் அவங்க கொஞ்சம் இதாகட்டும், ஒரு 1 இயர் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க, இர்ரெகுலராகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே டாக்டர்கிட்ட போய் அந்த மருந்து மாத்திரைகளை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. உணவு பழக்க வழக்கங்களை மாத்துங்கன்றாரு. நூடுல்ஸ் கொடுக்காதீங்க, அந்த குழந்தைக்கு வெந்தயக்களை கொடுங்க, வேக வச்ச வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட ஆண்களுக்கான அழகியல் அப்படின்னு ஒரு அத்தியாயம் வச்சிருக்காரு. அதுல வந்து ஆண்கள் வந்து எவ்வாறு தங்களுடைய அழகை மேம்படுத்தலாம், தலைமுடி எப்படி உதராம பாதுகாக்கலாம், நிறைய இன்னைக்கு எல்லாம் ஹெல்மெட் போடாம யாரும் வண்டி ஓட்டுறது இல்லை, அப்படி ஹெல்மெட் போடும்போது உள்ள வேர்த்து நமக்கு எப்படி நம்மளுடைய தலைமுடி பாதிக்கப்படுது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம நிறைய பரு வருது, அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம், இந்த ஹெல்மெட் போடும்போது முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதெல்லாம் பத்தி தனியா ஒரு அத்தியாயத்துல சொல்றாரு. மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கால்சியம் எதுல இருக்குன்னு பார்த்தா மோர்ல இருக்கு. நம்ம வந்து இந்த பால் தயிர் இதெல்லாம் விட மோர், அந்த பட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த மோர்ல வந்து கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது இல்லாம கீரை, பச்சையா இருக்க காய்கறிகள், வெண்டைக்காய், நம்ம அவரைக்காய், நம்ம ஊர்ல விளைகிற அந்த காய்கறிகள் எல்லாத்துலயுமே கால்சியம் இருக்குதுன்றாரு. சோயாபீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் தோலோட சாப்பிடுங்க அப்படின்றாரு, தொலியெல்லாம் எடுக்காதீங்க, அப்படியே சாப்பிடுங்க அப்படின்றாரு. அதோட அத்திப்பழம், அந்த பிக் ஃப்ரூட், அதை அதிகமா சேர்த்துக்கிற சொல்றாரு. பாதாம் பருப்பு, சூரிய ஒளி, காளான், மீன், முட்டை, இறைச்சி, ஈரல், இது எல்லாத்துலயுமே கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலதான் கால்சியம் எடுக்கணும். எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நினைப்பு தான், 40 வயசு ஆயிடுச்சா இனிமே கால்சியம் சாப்பிடும், இனிமே கீரை சாப்பிடணும். மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, சிறு வயதுல இருந்தே சரிவிகித உணவு, சிறு வயதுல இருந்தே அந்த கால்சியத்தை நீங்க கொடுங்கன்றாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கால்சியம், நான் வந்து கால்சியம் மாத்திரை எடுக்கிறேன் ரெகுலரா, செல்கால் 500 டெய்லி ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ற எவ்வளவோ பெண்களை நான் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் தவிர்க்கணும்னா உணவுல இருந்து கிடைக்கிற அந்த ஊட்டச்சத்து வந்து மருந்துகள்ல கிடைக்காது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. நீங்க கால்சியத்துக்கு மாத்திரை எடுக்காதீங்க, உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க அப்படின்றாரு.
முருங்கைக்கீரை சூப்பை வந்து டெய்லி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப போட்டு கொதிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கீரையை உள்ள போட்டுங்கன்றாரு. கொதிக்கிற தண்ணியில எந்த கீரையுமே நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுல கீரையை போட்டு மூடி வைங்க, அந்த தண்ணியை குடிங்க, அதுலதான் உங்களுக்கு அதுல உள்ள சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மெயினா. அடுத்த அத்தியாயத்துல வந்து மறதி, நம்மளுடைய வயதானவர்கள் இன்றைக்கு அதிகமாக எதிர்கொள்கின்ற ஒரு நோய் வந்து மறதி நோய், அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மறதி நோயை தடுக்கணும் அப்படின்னா வயதானப்புறம் தடுக்க முடியாது, சின்னதுல இருந்தே வல்லாரைக்கீரை சேர்க்கணும். அந்த பிளாக் சீட்ஸ், ஆளி விதை, இப்போ ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, ஆளி விதை வந்து எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க, அதை சாப்பிடுங்கன்றாரு. அப்புறம் யோகா செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதோட வயதானவர்கள் எதிர்கொள்கின்ற இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அஜீரணம், அவங்களுக்கு வந்து ரொம்ப டைஜஸ்டே ஆகாது, 50 வயசு ஆச்சுன்னா சாப்பிட முடியாது அவங்களால. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா கண்டிப்பா நடங்கன்றார், டெய்லி நடைப்பயிற்சி. என்னால காலையில நடக்க முடியல, நைட்டு நடங்க, இந்த நேரம்னு கிடையாது, ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க நடங்க அப்படின்னு சொல்றாரு. நடைக்கு முன்னாடி தேடி இறந்தலாம்னு சொல்றாரு. நிறைய டவுட்ஸ், நம்ம நடைப்பயிற்சி போறோம் அப்படின்னா நடக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமா, காஃபி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, நடக்கிறதுக்கு முன்னாடி தேநீர் அருந்தலாம், பாட்டு கேட்காம நடங்கன்றாரு. நம்ம எல்லாருமே இயர்போனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டே அப்படிதான் நடக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரை சேர்ந்து நடங்க, உங்களுடைய தினசரி நடவடிக்கைகளை பேசுங்கன்னு சொல்றாரு. பாட்டு கேட்டுட்டு நடக்காதீங்க அப்படின்னே சொல்றாரு. அதோட வெறும் காலில் நடக்க வேண்டான்றாரு. நிறைய பேர் வந்து நீங்க வெறும் காலில் நடங்க அப்படிம்பாங்க, இவர் அப்படி இல்லை, நீங்க வெறும் காலில் நடக்க வேண்டாம் அப்படின்றாரு. அதோட அதுக்கடுத்த அத்தியாயத்துல வந்து வயிற்று வலி, மலச்சிக்கல், இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மெயினா இந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தண்ணி குடிங்கன்னு சொல்றாரு. தண்ணி குடிங்க, ஏசியில இருக்காதீங்க, உங்களுடைய உடல் தானாக வேர்க்கட்டும், தானாக உங்களுக்கு தாகம் எடுக்கட்டும், ஒரு நாளைக்கு 2 லிருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க, எந்த நோயுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உடலோட நீர் சமநிலை மாறும்போதுதான் நம்ம நிறைய நோய்களை நம்ம எதிர்கொள்கிறோம். நம்மளே நம்ம குழந்தைக்கு சொல்லுவோம் தண்ணி குடி தண்ணி குடி, ஆனா நம்ம அதை குடிக்க மாட்டோம், அதனால அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றாரு. இன்னொன்று மெயினா என்னன்னா அந்த ஒபிசிட்டி, இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுல நிறைய உடல் எடை போட்டுரும், அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியாம ரொம்ப இது பண்ணுவாங்க. அவர் மெயினா என்ன சொல்றாருன்னா குழந்தைங்களை வந்து போன் கொடுத்து உட்கார வைக்காதீங்க, வெளியில விளையாட விடுங்க, இந்த துரித உணவுகளை கொடுக்காதீங்க அப்படின்றாரு. நம்ம எல்லாருமே இன்னைக்கு துரித உணவுகளை சாப்பிடுறோம், நூடுல்ஸ், கடையில போனா சிக்கன் ரைஸ், எல்லாமே அந்த துரித உணவுகள் வந்து உடலின் எடையை அதிகப்படுத்துன்றாரு. பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கணுன்றாரு. அதோட முக்கியமா என்ன சொல்றாருன்னா இந்த ஓட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லா வீட்லயும் இந்த ஓட்ஸ் இருக்குது, ஓட்ஸ் சாப்பிட்டா ஒல்லி ஆயிடலாம், ஓட்ஸ் சாப்பிட்டா சுகர் வராது. அவர் சொல்றாரு, தெல்ல தெளிவா சொல்றாரு, ஓட்ஸ்னால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றாரு. நமக்கு முந்தைய தலைமுறையில ஓட்ஸ்னால யாருக்குமே தெரியாது, தெரியாது தானே, நம்ம பாட்டி தாத்தாக்கெல்லாம் தெரியாது. ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு வரை அமெரிக்கால கூட ஓட்ஸ்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கு இந்த ஐரோப்பிய உணவு வணிக ஜாம்பவான்களின் தந்திரத்தால் இந்த ஓட்ஸ் வந்து நம்மளுடைய அடுப்பங்கரையில நம்மளுடைய செல்ஃப்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஓட்ஸ்னால் ஒல்லி ஆகலாம், அது தவறான கருத்து. ஓட்ஸ்னால் சுகர் வராது, அதுவும் தவறான கருத்து. ஓட்ஸ்ல வந்து கொஞ்சமா பீட்டா புரோட்டீனும் ஒரு புரதமும் இருக்கு, அது உண்மைதான். ஆனா ஓட்ஸ் வந்து மேற்கத்திய தானியம், அது அங்க அங்க விளைவிச்சு நம்ம பயன்படுத்துற மாதிரி அதை பாட்டில் அடைக்கிறதுக்குள்ள அதுல அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, அதுல எல்லாமே அழிஞ்சு போயிருது அப்படின்றாரு. இந்த ஓட்ஸ் வந்து சக்கை தான், நீங்க அதை கட்டாயம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக மாறா என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து நம்மளுடைய சிறுதானியங்களுக்கு மாறுங்க அப்படின்றாரு. ஓட்ஸை வேண்டாம், நம்மளுடைய சிறுதானியங்கள்லயே எல்லாமே இருக்குது, சர்க்கரையை தவிர்க்கக்கூடிய சிறுதானியங்கள், குதிரவாளி அரிசி, வரகரிசி, திணை அரிசி, அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சர்க்கரை நோய் மேல இருக்க பயத்தினால நம்ம சந்தையில கிடைக்கிற அனைத்து உபகரணங்கள், இதை சாப்பிடுங்க சர்க்கரை நோய் வராது, சர்க்கரை நோய்க்குன்னு தனி அந்த இனிப்பு ஸ்வீட்னர், சர்க்கரை நோய்க்குன்னு தனி குளிர்பானம், சர்க்கரை நோய்க்குன்னு தனி பிஸ்கட், சர்க்கரை நோயாளிகளுக்குன்னு தனியா நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னு தெரியும், இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்குள்ள ராக்குங்க, இங்க வந்து அவங்க சாப்பிட்ற பொருள் தான் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அந்த பக்கமே நீ போகாத அப்படின்னு உனக்கு இடையவே கிடையாது அப்படின்றாரு. ஒரே ஒரு மருந்து வெந்தயம் மட்டும்தான், உங்க 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 கிச்சன்ல இருக்க வெந்தயத்தை மட்டும் நீங்க சாப்பிடுங்க. அதோட மெயினா வந்து இப்ப என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே சுகர் தான், இப்ப எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா என்னுடைய சிறு வயதுல இருந்தே அந்த வெந்தயத்தை ஊற வச்சு காலையில நீங்க அதை வாயில போட்டு சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பண்ணாலே போதும், உங்களுக்கு சுகர் வராது அப்படின்னு சொல்றாரு. அதோட பிபி வந்து தவிர்க்கக்கூடியது, கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்றாரு. பிபி வர முக்கிய காரணம் மரபு ஒண்ணு, ரெண்டாவது வந்து அதிக உப்பு, நாம் இன்று எடுத்துக்கொள்கின்ற இந்த வெள்ளையான ஒரு உப்பு, அப்புறம் வந்து செயற்கை குளிர்பானங்கள், இந்த செவன் அப்பு,
நம்ம டெய்லி குடிக்கிறோம்ல ஜீரணாகணும் செவனப் குடிக்கிற அப்படிம்பாங்க, அதெல்லாம் குடிக்கவே குடிக்காதீங்க அப்படின்றாரு. பாக்கெட்ல இருக்க தின்பண்டங்கள், சரியான தூக்கமின்மை, உணவு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சரியா இருந்தாலே பிபி வராது அப்படின்றாரு. அதோட இந்த அத்தியாயத்திலயும் அவர் அத்தை சொன்னாரு முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு. அதோட மெயினா வந்து ரெண்டு ரொம்ப வலியுறுத்துறாரு, குடம்புளிக்கு மாறுங்கன்றாரு, இந்துப்புக்கு மாறுங்க, நம்ம நார்மல் புளியை பயன்படுத்தாதீங்க அப்படின்றாரு. அதோட சின்ன வெங்காயம், இந்த பல்லாரி வெங்காயத்தை நீங்க பயன்படுத்துங்க, நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா சின்ன வெங்காயத்துலதான் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. வெள்ளைக்கூட வந்து பச்சையா சாப்பிடாதீங்க, அதை வேக வச்சு சாப்பிடுங்க அப்படின்றாரு. இந்த ரெண்டையும் டெய்லி உணவுல சேர்த்துக்கிட்டாலே உங்களுடைய பிபி வந்து கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்றாரு. அதோட இது என்னால முடிஞ்ச அளவு ஒரு சில முக்கியமான குறிப்புகளை நான் சொல்லியிருக்கேன். என்னோட தரப்பிலிருந்து என்ன சொல்லணும்னா, இந்த நூல் வந்து எல்லாருடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைய இந்த வியாபார வணிக நோக்க சந்தையின் பிடியிலிருந்து நம்மளை ஒரு இதெல்லாம் படிச்சா நமக்கே ஒரு அலர்ட்னஸ் வரும், ஐயோ சொல்றது உண்மைதானோ அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உண்மையா அவர் ரொம்ப தோலுரிச்சு காட்டார் அப்படி யாரும் இவ்வளவு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அவர் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாரு இது எல்லாத்தையுமே. என்னோட கருத்து என்னன்னா, மருத்துவர் வந்து பயம் காட்டவே இல்லை, பூசி மொழுகாம இதுதான் கருத்து, இதை ஃபாலோ பண்ணா நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒரு கருத்து தான் முன்வைக்கிறாரு. வேண்டாதத வேண்டாம் அப்படிங்கறத தெளிவா எடுத்துரைக்கிறாரு. அதனால நம்ம எல்லாருமே இந்த புத்தகத்தை நீங்க எல்லாருமே ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்கலாம், அது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. நன்றிங்கம்மா, ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா மருந்தை பற்றி அல்ல, உணவை பற்றியே தொடர்ந்து பேசி வருகின்ற ஒரு உண்மையான மருத்துவர் கு சிவராமன் ஐயா அவர்களினுடைய ஒரு நூலை எடுத்துக்கொண்டு, அவங்க சொன்னது மாதிரி பயமில்லாமல் உண்ணுகின்ற அந்த மனிதர்களுக்கு இடையில கொஞ்சம் பயமுறுத்தல் கூட அவசியம் போல அதை அழகா அந்த நூல் வழியாக செய்திருக்கின்றார். இயன்முறை மருத்துவர் அம்மா பொற்செல்வி அம்மா அவர்கள் இயல்பான தன்னுடைய பேச்சின் மூலமாக மிக அழகாக எடுத்து முன்வைத்தார்கள். அந்த தாளிப்பினுடைய வாசனை எல்லாம் நினைவூட்டுகின்ற வகையில் உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை வழங்குவதற்கு எழுத்தாளர் ஐயா கோவிந்தராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். சிவராமன் ஐயாவை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவர் இணையதளத்திலையும் சரி நேர்லையும் சரி நிறைய அவருடைய உரைகளை கேட்டிருக்கிறோம். அவருடைய நூலை பற்றிய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு எதிரான ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியலையும் பேசக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஞானி அவர். அவர் சொல்ற அனைத்துமே வந்து உண்மை, அது நூற்றுக்கு நூறு உண்மை. அதை வந்து பூசி மொழிகி சொல்லாம நேரடியாக சொல்லக்கூடியவர். அதை வந்து மிக அழகாக அந்த நூலில் இருக்கிற செய்திகளை சொன்னாங்க. அது குழந்தையில ஆரம்பிச்சு முதியோர் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. முதல்ல அந்த வண்டி நடை வண்டியிலிருந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் வெயிலில் நிற்கிறது டி விட்டமின் டியை பற்றி. இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஆசிரியர்களே வந்து விட்டமின் டி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு வெயிலில் போகிறதுக்கே நேரம் இல்லை, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு வெயில் பொழுதவே பார்க்க முடியலை, ஏசிக்குள்ளேயே தெரிகிறோம் அப்படின்னு. ஏசியில் இருக்காதீங்கன்னு ஐயா சொல்லியிருக்கிறதையும் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவரை நிறையா நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் ஏற்புடையது, அதை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு அது மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் வந்து செக்கு எண்ணெய்க்கு மாறிக்கிட்டு இருக்காங்க, வெள்ளையாக இருக்கிற பொருளை உண்ணாமல் கருப்பட்டிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க, உப்பை குறைக்கிறாங்க, அதே போல் இயற்கை உணவை விரும்புகிறாங்க, ரசாயன உரம் போடாத உணவை உண்றாங்க, அதே போல் பட்டை தீட்டப்பட்ட அரிசியை விட்டுட்டு குத்துன அரிசிக்கு வாங்கன்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க, சிறுதானியத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பேச்சாவே நான் கருதுறேன். இந்த நூல் வந்து ஒரு மிக பயனுள்ள ஒரு நூல். அந்த நூலை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பது சிறப்பான ஒரு செயல். அதை செய்த மருத்துவர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அய்யனாடார் கல்லூரிக்கு
நன்றி, வாழ்த்துக்களும். நன்றிங்க அம்மா. நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்கி சிறப்பிப்பதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 128 பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருதினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ் துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய கருத்துரையாளராக ஆய்க்குடி அமர் சேவா சங்கம் இயன்முறை மருத்துவர் திருமதி பொற்செல்வி அவர்கள், மருத்துவருக்கு சிவராமன் எழுதிய நலம் 360 எழுநூல் குறித்து கருத்துரை வழங்கினார். 24 அத்தியாயங்களை கொண்ட இந்நூலில் மனிதன் நீண்ட நாள் நோய் நொடியின்றி வாழ தேவையான நுணுக்கங்களை எடுத்துரைப்பதாக தன்னுடைய பேச்சை தொடங்கினார். நாகரிகம் என்பது உண்டு உணவாலும் உடுத்து உடையாலும் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. அவ்வாறு இல்லாமல் அடுப்பங்கரையால் தீர்மானிக்கப்படும் போது ஆரோக்கியமான தலைமுறை உருவாகும் என்பதை முன்னிறுத்தி பேசினார். குழந்தைகளுக்கு கொடுக்கும் கஞ்சி முறைகள், உரை மருந்து, சர்க்கரை நோய் வெல்லும் முறைகள், காய்ச்சல் என்பது நோயல்ல, அது ஒரு அணுக்களின் உச்சம் என்பதாகவும், ஒவ்வாமை, பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகளின் தீமைகள், தொற்று நோய்களின் பாதிப்பு, அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான காரணங்களையும் விளக்கி பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் உச்சி முதல் பாதம் வரையிலாக மனித ஆரோக்கியம் குறித்த ஒரு கவுன்சிலராக இருந்தது. அம்மா அவர்களுக்கு நன்றி. அது மட்டுமின்றி மருத்துவத்தின் தரம் குறைந்து விட்டது என்பதை ஒரு மருத்துவராக எழுதுவதற்கும் ஒரு மருத்துவராக பேசுவதற்கும் ஒரு துணிவு வேண்டும் என்றே கருதுகின்றேன். அந்த துணிவினை நூலாசிரியரும் இன்றைய நூல் கருத்துரையாளரும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நூல் வாசிப்பு முற்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது. மீண்டும் ஒருமுறை கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த கவிஞர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், ஆறுமுகசாமி ஐயா, கல்யாணி அம்மா, பொற்செல்வி அம்மா அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் இன்று இணைப்பிலே இணைந்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.